பண்ணுறீங்களா? யா, ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம போன இயர் வந்துட்டு சாட் ஜிபிடி பற்றி அண்ட் ஜென்ரேட்டிவ் ஐ பற்றி பேசியிருந்தோம். அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடியில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நிறையவே பார்த்துருந்தோம். அண்ட் 1 இயரில் அதோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துருச்சு. எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு வந்து ஏஐனா என்ன, ஏஐயோட டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த செஷன் கொடுக்கறதுக்கு யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் இணைஞ்சிருக்காரு. ஸோ யா, ஓவர் டு யூ அருண். ஹாய் அருண். Yeah, hi. Thank you. So hi everyone. So today, தமிழ்ல போலாமா பைலிங்குவல்ல போலாமா? தமிழ்லேயே போயிடலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஏஐனா என்ன, ஸோ ரீசெண்டாக வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்ரேட்டிவ் ஏஐனு, ஸோ சாட் ஜிபிடி, கூகுள் பாட், இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்லையும் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் நம்ம எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம். ஆஸ் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். நான் வந்து பேசிக்காக ஒரு சாட் ஜிபிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவலில் இந்த இந்த வெபினாரில் கவர் பண்ண பார்க்குறேன். வெயிட், ஐ வில் ஷேர் த ஸ்க்ரீன். என் ஸ்க்ரீன் தெரியுதா? சார், அது ஓகே, தெரியுது. ஃபைன். ஓகே, பேசிக்காக வந்து நம்ம ஏன் இப்போ ஏஐயில் வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் நிறைய பேர் வந்திருந்தோம். ஸோ ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. பட் நார்மல் ப்ரோக்ராமிங்க்கும் இந்த ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் ரூல் பேஸ்ட் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், அந்த மாதிரி வந்து நம்மளால பண்ண முடிகிற ஒரு விஷயத்த ரூல் பேஸ்டு எழுதி அதை வந்து கம்ப்யூட்டரை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ண வைப்போம். வேறஸ் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். சில விஷயம்லாம் வந்து ரூல் பேஸில் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஏஐக்கு போகிறோம். இப்போ ஏஐயில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட வந்து இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜ் நீங்கள் தானா அப்படின்றத வந்து நீங்கள் ரூல் பேஸில் எழுதணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு, பண்ணுறதும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மேலே வந்து தப்பாக தான் சொல்லும். ஏன்னா வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ரூல் பேஸ்ட் எப்படி எழுதுவீங்க? இப்போ உங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா, இஃப் 01100 ஈக்குவல் டு அருண் அப்படி எழுதுனானா, இப்போ அடுத்த இமேஜில் வந்து கொஞ்சம் லைட்டிங் மாறிச்சு, ஆங்கிள் மாறிச்சுனாலும் டோட்டலாகவே மாறும். ஸோ வந்து பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். ஒரு இமேஜில் வந்து ஒரு 1000 × 1000 பிக்சல்ஸ் இருக்குன்னா பாருங்க, 1 மில்லியன் காம்பினேஷன்ஸ் கோட் எழுதணும். ஸோ அவ்வளோ வந்து ரூல் பேஸ்டாக எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஏஐயால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஏஐ பேஸ்டு போனோம். ஐ மீன், ஈவன் ரூல் பேஸ்டுமே தேவை தான், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஏஐயில் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஐன்னு போகக்கூடாது. எந்த ப்ராப்ளம்க்கு எந்த விதமான சொல்யூஷன் தேவையோ அந்த மாதிரி போகணும். ரூல் பேஸ்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், நீங்கள் எக்ஸலோ இல்லை வந்து ஒரு ஒரு டேட்டா அனாலிஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டேபிளர் ஃபாலம்ல சம்திங் அனாலிஸ் பண்ணணும்னா நீங்கள் ரூல் பேஸ் போகணும்னா ஓகே. பட் காம்ப்ளெக்ஸான இந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுறது, வீடியோ வச்சு சம்திங் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஈவன் டேபிளரில் வந்து இப்போ ஒரு 2 காலம்ஸ் இருக்குன்னா நீங்கள் ரூல் எழுதலாம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 20 அண்ட் பர்சன் இஸ் மேல் அப்படின்னு ரூல் எழுதலாம். இதே வந்து உங்களுக்கு 1000 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 காலம்ஸ் வச்சு சம் டிசிஷன் எடுக்கணும்னா அப்போ நீங்கள் ரூல் பேஸ் எழுத முடியாது. அப்போ வந்து யூஸ் ஆகும். ஓகே ஓகே, சரி. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் பேஸில் வந்து நீங்கள் வந்து என்ன லாஜிக்ன்றதை எழுதுவீங்க. வேறஸ் ஏஐயில் வந்து நீங்கள் இன்புட் அவுட்புட் நிறைய சாம்பிள் இன்புட் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் அவுட்புட்டை வச்சு அது கற்றுக்க பார்க்கும். அது கற்றுக்கிட்டு அது ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணும். அந்த அந்த லாஜிக்கை நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து புது அவுட்புட் வர யூஸ் பண்ணும். மற்றவங்களாம் மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேறஸ் நார்மல் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம லாஜிக் எழுதுவோம், இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுப்போம். வேறஸ் ஏஐயில் வந்து நிறைய இன்புட் அவுட்புட் கொடுத்து அது மூலமா அதை கத்துக்க வச்சு அந்த கத்துக்கிட்ட நாலேஜை வச்சு நம்ம புது அவுட்புட்டை பார்ப்போம்.
ஸோ அதனால தான் ஏஐ. ஏஐ மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த 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 ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் வந்து அதுவாக உருவாக்குது நம்ம லாஜிக் எழுதல. ஸோ அதனால தான் அதுக்கு ஏஐன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஏஐ வந்து என்ன சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்ம எப்படி கற்றுக்குறோம், ஹியூமனாகவும் இருக்கலாம் இல்லை அதர் பீயிங்ஸாகவும் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதை எப்படி கற்றுக்குது, ஸோ ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயத்த பார்க்க பார்க்க கேட்க கேட்க அது மூலமாக கற்றுக்கல, கற்றுக்கிட்டு அதை வந்து வேற சினரியோக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் மோட்டிவேஷன். ஸோ இதுதான் பேசிக்காக ஏஐயோட இன்ட்ரோ. ஸோ ரீசெண்டாக வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐனா வந்து ஏஐயோட லிட்டில் பெட்டர் வெர்ஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நிறையா கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ ஏஐயும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எவாலுவேஷன் இருக்குது. ஏஐ வந்து இனிஷியலாக ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸாக இருந்தது. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜிமெயிலெலாம் பார்த்துப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஆட்டோ ரிப்ளை வருது, கூகுளில் வாய்ஸ் இன்புட் வருது, டிரான்ஸ்லேட் வருது, இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுது. ஸோ திஸ் ஆர் கால்ட் நேரோ இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக என்ன ஃபேமஸ் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ, விச் மீன்ஸ் நிறைய விஷயத்த அது பண்ணும். இப்போ ஒரு ஹியூமன் வந்து பேச மட்டும்தான் செய்கிறாங்களா கேட்டு, இல்லை வந்து எழுத மட்டும்தான் செய்கிறாங்களா, மல்டிபிள் விஷயத்த பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்த பண்ணுறதுல வந்து ஏஜிஐ. ஸோ ஏஜிஐயோட ஸ்டார்டிங் ஃபேஸில் தான் நம்ம இருக்கிறோம். அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐ கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அவங்க கிரியேட் பண்ண ஒரு மினி, ஒரு பேபி ஏஜிஐன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணோம். நேரோ இன்டெலிஜென்ஸ்ல நான் சொன்னேன் எல்லாத்தையுமே இது பண்ணோம், அது இல்லாம நம்ம சொல்றதையும் புரிஞ்சுட்டு பண்ணோம். மியூட்ல போங்க எல்லாரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சாட் ஜிபிடியில் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணோம்னு சொன்னால அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பேசிக்காக ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன இன்புட் சின்ன ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதிலிருந்து அது ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ இமெயில் டு மை பாஸ் ஃபார் அப்ளைங் லீவ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையான லீவ் லெட்டர் எழுதும். I'm just giving some input. So subject அதோட content எல்லாம் generate ஆயிடுச்சு. So even நீங்க little spelling mistake இருந்தாலும் பரவாயில்ல, அது understand பண்ற அளவுக்கு chat GPT முடியும். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபையும் பண்ண முடியும். சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ப்ரீவியஸாக நம்ம கொடுத்த இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிச்சுனா, ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கிற இன்புட் அவுட்புட்டையும் அது மெமரியில் வச்சிருக்கோம், நம்ம அடுத்த இன்புட் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோம். வேற சார் நீங்கள் கூகுள் சர்ச்சில் வந்து ஒரு வாட்டி இன்புட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி வந்து திரும்ப தான் சர்ச் பண்ணோம், அதாவது மெமரியில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே இமெயிலில் சொன்னேன், இப்போ வந்து ரீரைட் த லெட்டர் as if I am five-year-old kid. ஓகே, ஸோ இது எதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா வந்து சாட் ஜிபிடி கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணோம் நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 இயர் கிட்ட எனக்கு தெரியற மாதிரி சொல்லு, இல்லாட்டி நான் வந்து ஒரு ஒரு டாக்டர் எனக்கு சொல்ற தெரியற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாட் ஜிபிடி கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா வந்து நம்ம சாட் ஜிபி கிட்ட கன்வர்ஸ் பண்றோம். சாட் ஜிபிடின்றது ஒரு ஏஐ தான். ஸோ அதுக்கிட்ட நம்ம பேசுறோம்னா அதுக்கு பேசுறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல
டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இங்க பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இப்ப காமிச்சது வந்து அ பெர்சோனா பேட்டர்ன். அ பெர்சோனா பேட்டர்ன்னா வந்து அது வந்து என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். யூ ஆர் a year old kid, tell me what is fear. So when you get hot, so something like that, or simple வந்து fever எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. இதையே நான் வந்து திரும்ப வேற input கொடுக்குறேன் பாருங்க. You are டாக்டர் வித் இயர்ஸ் இப்போ வந்து அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஒரு டாக்டர் மாதிரி பேசும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஸோ ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இது பர்சோனா பேட்டர்ன். இது இல்லாம நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம சாட் ஜிபிடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஏஐ பிரெயின் இருக்கு. ஸோ அதுக்கிட்ட எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வேணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சனா பேட்டர்ன், செகண்ட் நான் காமிக்க போகிறது ஃபிளிப் பேட்டர்ன். ஃபிளிப் பேட்டர்ன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து ஒன்று பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ஐடியா இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அது என்ன பண்ண சொல்லணும் அப்படின்றத அதுக்கிட்டே கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரெசியூம் எழுதுறீங்க அப்படின்னா கிவ் மீ சம் சஜஷன். நம்ம ரெசியூம்ல என்னெல்லாம் ஆட் பண்ணோம் நம்மளுக்கு ஐடியா இல்லைன்னா அது அதுக்கிட்டே கேட்கலாம். என்னெல்லாம் நான் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு அது அது கேட்கறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல சொல்ல அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அது ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகே, அதாவது ரெசியூம் எழுது, என்கிட்ட சம் கொஸ்டின்ஸ் கேளு, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு திரும்ப ரெசியூம் எழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம நார்மலாகவும் சொல்லலாம், பட் அதுவா வந்து ஒரு என்ன சொல்ற இமேஜினரியா எழுதிடும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி எழுதணும்ல, அதுக்காக தான் இப்படி கேட்கறேன். ஸோ அது சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணா இதை பேஸ் பண்ணி அது ரெசியூம் எழுதும். பட் இது மொத்தமா இருக்கு, மொத்தமா எனக்கு ஃபில் பண்ண வேணா, எனக்கு பொறுமையா ஒன் ஒன் பை ஒன் கேளுனா கூட நம்ம கேட்கலாம். Ask me one by one. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேது, நம்ம அது கேட்டுகிட்டே இருக்கோம் ஆன்சர் பண்ண. ஒன்ஸ் அது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெசியூம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம். நம்ம நம்மளுக்கு தேவையானதை பண்ணலாம். இது வந்து ஃப்ளிப் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பெர்சனா பேட்டர்ன் பார்த்தோம், ஃப்ளிப் பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ பெர்சனா பேட்டர்னில் இன்னொரு வேரியேஷனும் இருக்குது, யூசர் பெர்சனா பேட்டர்ன். நார்மல் பெர்சனா பேட்டர்ன்னா அது என்னவா இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது. யூசர் பெர்சனா பேட்டர்னா நான் என்னவா இருக்கு, நான் வந்து 5 இயர் ஓல்ட் கிட்ட எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லு அப்படின்றது. ஸோ அது ஒரு சின்ன வேரியேஷன் தான். வேற என்ன பேட்டர்ன் இருக்குன்னா, இப்போ வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் திங்க் பண்ண வேணாம். நார்மலா நம்ம வந்து ஒருத்தன் கூட இன்டராக்ட் பண்றோம், இல்ல ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லி தரோம், இல்ல குழந்தைகிட்ட வந்து நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத கேட்கறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் திங்க் பண்ணுவோம், அதுதான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு ஏத்த மாதிரி சொல்லணும், அடுத்து வந்து குழந்தைய சம் கேள்வி கேட்க வைக்கணும்,
அது மூலமா வந்து அதை இன்னும் புரிஞ்சுக்கும். அதான் ஃபிளிப் பேட்டர்ன். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பயும் புரியல, அப்ப என்ன பண்ணுவீங்க, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, போய் ஒரு பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெண்ணா எடுத்து ஏதோ எடுத்துட்டு வரணும், பட் பெண் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஒரு பெண் எடுத்து காமிச்சு இதான் பெண் அப்படின்னும் போது அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், ஸோ அது புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் நம்ம இதுகிட்டயும் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அது வந்து ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தா அது வந்து ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். எக்ஸாம்பிளே கொடுக்கலனா அது ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். நம்ம இப்போ கேட்கறதெல்லாம் வந்து ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். நம்ம எக்ஸாம்பிளே கொடுக்காம என்ன வேணும்னு கேட்குறோம், சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ப்ராம்ப்டா நோட் பேட்ல டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கிவ் மீ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். நான் கொடுத்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி சம் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணு சொல்லியிருக்கேன். சரி, அதே மாதிரி தவிர்த்து பாருங்க. நார்மலான சென்டென்ஸ்னா அது ஏதோ சென்டென்ஸ் கொடுக்கும், நம்ம கொடுத்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி ஃபியூ ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி அது கொடுக்குது. இது பேர் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டி. இந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்மளுக்கு தேவையானதை நம்ம அதுகிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் என்னன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டோம், சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டோம். அப்பயும் வந்து நம்ம ஏன் அந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தோம் அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் கூட நம்மளை வந்து இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஏன் பண்ணாதுன்னு சொன்னாதான் நம்ம வந்து வேற வேற சினாரியோலையும் அதை கரெக்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ ரீசன் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். இப்போ நம்ம வந்து இப்போ நாலு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் ஃப்ரூட்லாம், பட் ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் தீஸ் சென்டென்ஸ் பிகாஸ் ஐ லைக் தீஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னா, அப்போ வந்து ஓகே, ஆனால் பிடிச்சதெல்லாம் அவங்க சொல்றாங்க, பிடிச்சத ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஐ லைக்ன்ற ஃபார்மேஷன்ஸ்ல நம்ம சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது புரியும். அதுதான் வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா அதிகமா யூஸ் பண்ற ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான டாஸ்க் வந்து நம்ம ஏஐ மூலமா எப்படி பண்றோன்றது தான் வந்து அல்டிமேட் கோலு. அதுல வந்து நம்ம ஒரு ஒரு லெவலா போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஏஐ மாடல்ஸ் கிட்ட, ஐ மீன் மாடல்ஸ் எதை சொல்றோம்னா பிரெயினை தான் இங்க மாடல் சொல்றோம். எக்ஸிஸ்டிங் ஏஐ மாடல்ஸ் கிட்ட நம்ம எப்படி கேள்வி கேட்கணும்னு கத்துக்கணும். அதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எப்படி கேள்வி கேட்கணும்னு கத்துக்கும் போது அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி பெர்சோனா பேட்டர்ன், யூசர் பெர்சோனா பேட்டர்ன், ஃபிளிப் பேட்டர்ன், ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங், ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங், செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையானதை பண்ண பார்க்கணும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நார்மலா இதுதான் பண்ண முடியுமா? இது வந்து ஒரு ஸ்கூல் கிட்டக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கீங்க, ஸோ அப்ப வந்து வேற என்ன நான் அட்வான்ஸா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேரா இருக்கு, ஓகே, அது வந்து சம்மரைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் காப்பி ஒன் பேரா. இப்போ வந்து நம்ம அதுகிட்ட என்ன வேணும்ன்றத சொன்னா அது பண்ணோம், அது டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரைஸ் பண்ணோம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம், டிரான்ஸ்லேட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணோம். பட் அது என்ன வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் அதோட கண்டென்ட்டை எதை பண்ணணும்ன்றதையும் கீழே சொல்லணும். சம்மரைஸ் பிலோ கண்டென்ட். ஓகே, நம்ம கொடுத்த பேராக்கு வந்து ஒரு சிம்பிள் சம்மரி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சம்மரி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்கலாம்.
What is the sentiment of below content? ஒன் ஆஃப் ஆயிட்டிஸ் பேஷன் இந்த சென்டிமெண்ட். ஸோ என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதுவும் கேட்கலாம். அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம். டிரான்ஸ்லேட் அபவ் கண்டென்ட் அது கீழே கொடுக்குறேன் பாருங்க. ஓகே சார், எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்ல. ஓகே, டிரான்ஸ்லேட் தமிழ். அது நம்ம நிறைய ஒரு லாங் கான்வர்சேஷனாக போகும்போது முன்னாடி என்ன சொன்னோன்றது மறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் போகும்போது புது கான்வர்சேஷன் போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணோம். ஓகே ஓகே, இதுக்கும் அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸல் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க, டேட்டா அனலிஸ் பண்ணுறீங்கன்னா அதையுமே ஓரளவுக்கு நம்ம சாட் ஜிபிடியோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸல்ல வந்து சாம்பிள் டேட்டா இருக்கு என்கிட்ட. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வித் மார்க்ஸ். இதை நீங்கள் வந்து கிவ் மீ சம்மரி ஆஃப் பிலோ டேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. இதுல இருந்து நம்ம குவரி பண்ணலாம். நார்மலாக எஸ்கியூஎல் எழுதுவோம்ல, ஸோ நம்ம வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் குவரி கொடுத்தாலே அதுவே வந்து சீக்குவலாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். சாட் ஜிபிடியால் என்எல் டு சீக்குவல் வந்து சாட் ஜிபிடியால் முடியும். இது வந்து சிம்பிள் அனாலிசிஸ் தான். நான் இப்போ வந்து ஹூ ஸ்கோர்ட் இன் மேக்ஸ் மேக்ஸ்னே இல்லைன்னு நினைக்கிறேன், பட் என்ன சொல்லுங்க. ஓகே, ஒவ்வொருத்தரோட ஸ்கோரும் கொடுத்துட்டு யார் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சச்சின் அண்ட் கோலி ஸ்கோர்டு மோர். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக குரி பண்ணுறதையும் இது எழுதலாம். அப்படி இல்லாட்டி நம்ம எக்ஸலில் தான் இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா கிவ் மீ எக்ஸல் ஃபார்முலா ஃபார் அபவ் ஃபர்ஸ்ட் ஸோ ஓகே ஸோ ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக பண்ணலாம்னு சொல்லுது. இந்த மாதிரி கோடிங் மாதிரி ஏதாவது கொடுத்ததுன்னா காப்பி பட்டன் இருக்கும், அது நம்ம அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸலில் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸும் நம்ம வந்து நேச்சுரல் லாங்குவேஜில் போட்டு எடுக்கலாம். இது இல்லாமல் மேக்ரோஸ் ரன் பண்ணோம்னா மேக்ரோஸும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஸோ வந்து அது மேக்ரோஸ் கோடும் கொடுக்கும். இதையும் நீங்கள் வந்து எக்ஸெல்ல போட்டு ஆட்டோமேட் பண்ணலாம், ஃபார்மேட்டிங் பண்ணலாம், என்ன என்ன கண்டிஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸெல்ல பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் யோசிக்க தேவையில்லை. ஓகே ஓகே, சரி, இதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த லெவல் என்னென்னா வந்து
சாட் ஜிபிடியோட நாலேஜ்ல இருந்து தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் பண்ணோம். பட் சாட் ஜிபிடியோட இன்புட்டுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, டோக்கன்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. பட் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் இப்போதைக்கு லிமிடேஷன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 1 லேக் வேர்ட்ஸ் அவ்வளோதான் வந்து லிமிடேஷன்ஸ். அதுக்கு மேலே ஒரு பெரிய எக்ஸலை காப்பி பண்ணி இதில் போட முடியாது. அப்போ நம்மளோட டேட்டாவில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒன்று நம்ம வந்து இந்த குறிக்கு வந்து ஒரு சீக்வல் கிரியேட் பண்ணி அந்த சீக்வலை ரன் பண்ணோம், இல்லை ஃபார்முலா கிரியேட் பண்ணி ரன் பண்ணோம். பட் பெரிய கான்டென்ட்லேருந்து சம் கொஸ்டின் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பேராலேருந்து எனக்கு வந்து கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்போ வந்து நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும்ல, அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சாட் ஜிபிடி யூஐயில் இவ்வளோ தான் லிமிடேஷன்ஸ். பட் சாட் ஜிபிடி வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதோட பேக் அண்ட் ஏபிஐஸ் தராங்க. ஸோ அந்த ஏபிஐஸ் மூலமாக நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதையும் பண்ண முடியும். ஓகே, ஸோ சாட் ஜிபிடி ஏபிஐ வந்து இனிஷியலாக வந்து $5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண அதோட ப்ரைசிங் நம்ம யூஸ் பண்ண நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ platform.openai.com தான் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இந்த மாதிரி டெவலப்பிங் டாஸ்க்கு. இதில் வந்து நீங்கள் ஏபிஐ கீ ஸ்பேஸ் போனீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு புது ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு அதோட கீ வரும், அதை ஒன் டைம் தான் காமிக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட டெவலப்பிங் ரிலேட்டட் டாஸ்க்கு. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காப்பி பண்ணிவிட்டு என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிளில் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ எவ்ரி டைம் நான் அதை எங்கேயுமே கோடிங்கில் போட தேவையில்லை. ஓகே, ஸோ அதோட கீயை காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ பேக் எண்ட் வழியாக நம்ம அப்ளிகேஷன்லையும் இன்டெகிரேட் பண்ண முடியும். அது எப்படி நான் காமிக்கிறேன். நான் சிம்பிள் பைத்தான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பேசிக் பைத்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா நீங்க வெப் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு தெரிய தேவையில்ல. ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இஃப்எல்ஸ்னா என்ன, ஃபார்னா என்ன, அந்த அளவுக்கு தெரிஞ்சா உங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த கோட்ல வந்து இதை நம்ம ஓபன் ஏஐன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோம் ஆப்வியஸ்லி. ஸோ நான் வந்து ஏபிஐ கீ வந்து என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராம்ப்ட் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ராம்ப்ட் வந்து என்னென்னா, ரைட் அ போயம் அபவுட் சன்ஃப்ளவர். ஸோ அதுதான் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு openai.completion.create. ஸோ openai வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தரும். இப்போ openai.completion சிம்பிள், ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் கேட்குற ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ நம்மளுக்கு சாட் ஜிபிடி யூஐயில் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் பேக் எண்ட் வழியாக ஏபிஐ யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் நிறையா பண்ணலாம். ஸோ கம்ப்ளீஷன் சிம்பிள், ஒன் இன்புட் ஒன் அவுட்புட் ரெஸ்பான்ஸ். வேற சாட் கம்ப்ளீஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுதான் வந்து நம்ம சாட் ஜிபிடியில் பார்த்தோம்ல, ஒரு ரெஸ்பான்ஸோட அவுட்புட்டை மெமரியில் வச்சு அடுத்த இன்புட் கொடுக்கும்போது ஞாபகம் வச்சு சொல்லுதுல, அது சாட் கம்ப்ளீஷன். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்பான்ஸை வந்து வாங்குறோம். ஸோ மாடல் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ டார்வின் C3ன்றது ஒரு சின்ன மாடல் ஓப்பன் ஏஐயில், அதுக்கு வந்து கம்மி காசு தான் ஆகும். அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் GPT 3.5 தான் வந்து சாட் ஜிபிடி யூஐயில் இருக்குது, அந்த மாடலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். GPT 4 வந்து சாட் ஜிபிடியோட ப்ரோ வெர்ஷனில் இருக்குது, அந்த மாடலையும் நம்ம மாற்றி யூஸ் பண்ண முடியும். பட் ஹையர் வெர்ஷன் ஆஃப் மாடல் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும். ஸோ மேக்ஸ் டோக்கன் 100னா வர ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரியும் சார்ஜ் ஆகும். ஸோ நான் 100 கொடுக்குறேன். ஸோ என் ஈக்குவல் டு 1னா வந்து சேட் ஜிபிடியில் உங்களுக்கு ரீஜென்ரேட் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் இருக்க முடியும், இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் போதும் என் ஈக்குவல் டு 1. ஸ்டாப் ஈக்குவல் டு 1 அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் வரைக்கும் போதும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இங்கே நான் அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம். டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0.7 கொடுத்துருக்கோம். டெம்பரேச்சர் வேல்யூ வந்து 0 1 வரைக்கும் ரேஞ்ச் போகும், 0.1 0.2 அந்த மாதிரி. ஸோ வந்து ஹையர் த வேல்யூ ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும், அதாவது அதுவாக ஓனாக சொல்லும். கம்மியாக இருக்கும் போது நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதை பொறுத்து வரும். சம்மரி அந்த மாதிரி டாஸ்க்குலாம் நம்ம 0 தான் கொடுக்கணும், ஏன்னா நம்ம கொடுத்த இன்புட்லேருந்து அது வந்து புரிஞ்சுட்டு சம்திங் சொல்லணும். ஓகே, அதோட ரெஸ்பான்ஸை நம்ம பின் பண்ண சொல்கிறோம். ஓகே, இது அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அ டாட் பிஒயின் ஃபெயில்
நான் சேவ் பண்ணியிருக்கேன். அது பைத்தான் ஃபைல், பைத்தான் நார்மலாக கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஓகே, லோட் ஆகுது. ஸோ சன்ஃப்ளவர் பற்றி ஒரு போயம் வந்துச்சு. ஸோ வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஐ இல்லாமல் அதோட ஏபிஐ வெளியே பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு ஆப்பாக கூட நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே, சாட் ஜிபிடிலே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டாஸ்க்கை திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னும் போது கிவ் மீ சம்மரி, கிவ் மீ அவுட்புட் இன் த, ஓகே, டெம்பரேச்சர் வேல்யூனா என்னன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அதோட ஓன் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சம்மரி பண்ண சொன்னோம்னா அந்த கண்டென்ட்டையும் தாண்டி அதோட ஓன் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம தேவையில்லை. ஸோ நம்ம இன்புட்டை பேஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து டெம்பரேச்சர் கம்மியாக கொடுக்கணும். இதே போயம் அந்த மாதிரி கொடுக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டெம்பரேச்சர், மோர் வேல்யூ மோர் க்ரியேட்டிவாக வரும். ஓகே ஓகே, நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து சம்மரி தான் பண்ணணும். சம்மரி வந்து 10 வேர்ட்ஸ்லயே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ வந்து ஓவராலா நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரே வாட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாட் ஜிபிடியில வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதை ஒன் டைம் கொடுக்கறது, அது வந்து இதுக்கெல்லாம் ஹையர் லெவல். ஸோ அது அது எப்பயுமே அது ஃபாலோ பண்ணும். ஓகே, சிஸ்டம் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும்? ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வரும். ஓகே, சாட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து எனக்கு சாட் ஜிபிடி வந்து நான் கொடுக்குற இன்புட்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, ஸோ ஸோ இதில் ரெண்டு எடிட் பாக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அது என்ன பண்ணணும், இன்னொன்று வந்து அது எப்படி அவுட்புட் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஃபார்மேட்டில் தரணுமா, லிஸ்ட்ல தரணுமான்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் இங்கே சும்மா லிஸ்ட் கிவ் மீ ஆல் ரிசல்ட் இன் லிஸ்ட் ஃபார்மேட் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து நான் ஓவராலாக சேவ் பண்ணிட்டேன். எனி டைம் நான் இனிமேல் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணால் அது அப்படியே தான் பிஹேவ் பண்ணும். ஸோ மை நேம் இஸ் அருண்னா என் பேர் அருண். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் போட்டாலே போதும், அதுவே மாறி கொடுக்கும். ஸோ அதுவும் லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, எப்பயுமே இப்படி தான் வரும். இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்பெல்லிங் செக் தான் பண்ண போகிறோம் எப்பயுமே. அப்படின்னா கிவ் கரெக்ட் த ஸ்பெல்லிங் அண்ட் கிவ் மீ த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல கொடுத்துருவோம்னா ஜஸ்ட் எனி டைம் டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெல் செக். ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம் நம்ம தேவையான அப்ளிகேஷனை. ஓகே, இது வரைக்கும் நம்ம யூஐ போதும். இதுக்கு மேலே நம்ம பேக் எண்ட் டெவலப்பர் ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து ஓப்பன் ஏஓட பேக்கேஜ் யூஸ் பண்ணி பண்ணோம். இது இல்லாமல் லாங் செயின் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதில் வந்து நம்ம ஓப்பன் ஏஐக்கு மேலே வந்து வர இன்புட்டை நம்ம மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாட் ஜிபிடியில் வந்து நம்ம டெக்ஸ்ட் தான் இன்புட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்ல இருந்து டெக்ஸ்ட் எடுத்து அதை வந்துல இருந்து ஒரு எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிடிஎஃப் இங்கே அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை சாட் ஜிபிடியில். பட் நம்ம வந்து அதர் பைத்தான் பேக்கேஜ் மூலமாக பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணி ஓப்பன் ஏஐ வழியாக எம்சிக்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ சாட் ஜிபிடி கொஸ்டின்ஸ் எம்சிக்யூலாம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து லாங் செயின் என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பேக்கேஜஸை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து அதுலேயே இன்பில்ட்டாக வந்து சில பேக்கேஜஸோட லிங்கேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
பிடிஎஃப் ரீட் பண்ணோம், டெஸ்ராக் பேக்கேஜோட லிங்க் இருக்கும். ஸோ நம்ம பிடிஎஃப் வந்து அதுக்கு ஓசிஆர் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துரும். ஸோ பிளாங்க் செயின் வந்து இன்புட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் அதை வந்து மாற்ற ஹெல்ப் பண்ணும். அவுட்புட்டும் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்ல, ஸோ அவுட்புட் எப்பயுமே வந்து லிஸ்டா வேணும் இல்லை சம்திங் நம்மளுக்கு தேவையான மாதிரி வரணும் இல்லை வேற இடத்துல போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்புட் ஃபார்மேட்டுக்கும் லாங் செயின் யூஸ் ஆகும். மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து இன்புட் எடுத்து மல்டிபிள் சோர்ஸ்ல அவுட்புட் கொடுக்கவும் லாங் செயின் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூம் ரெக்கார்டிங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜூம் ரெக்கார்டிங்க வந்து ஒரு ஒரு டைம் டெய்லி ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீட் பண்ணி லாங் செயின் வழியா அதோட வீடியோவோட சம்மரியை எடுத்து மெயில் அனுப்பணும். ஸோ இதுல வந்து ரெக்கார்டிங்க ரீட் பண்றது வந்து ஏபிஐ வழியா ரீட் பண்றதையும் நம்ம கூட எழுதலாம். ஸோ வந்து வீடியோ டு சம்மரி அதுதான் வந்து ரூல் பேஸ்ட் எழுத முடியாது, அதுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம் ஓப்பன் ஏஐ. அந்த சம்மரியை வந்து மெயில் அனுப்புறது, ஸோ அதை வந்து நம்ம ரூல் பேஸ்ட் யூஸ் பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட தேவையான ஆக்ஷன்ஸை வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணுறதுக்கு வந்து லாங் செயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லாங் செயினுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது நான் எங்கேருந்து எடுத்தேன்னா லாங் செயினோட கிட்ட எக்ஸாம்பிள் இருந்தா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் சம்மரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஐ இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஏஐ கீ வழியா நம்ம ஒரு யூஐ பில்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம ஓன் ஆப் பட் ஓப்பன் ஏஐயோட பேக் எண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓகே நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஐ வந்து இது வந்து ஸ்ட்ரீம்லெட்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீம்லெட் வந்து பைத்தான் பேஸ்டு யூஐ பில்ட் பண்ணுற ஒரு பேக்கேஜ். ஓகே, ஸ்ட்ரீம்லெட் ஆப் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கோடிங்கில் போன வாட்டி ஓப்பன் ஏஐ கீ கொடுத்தோம்ல, இங்கே யூஐலே கேட்குறாங்க. ஸோ எனிபடி வித் கீ கேன் யூஸ் இந்த ஆப். நான் ஷேர் பண்ணனா யாருனாலும் அவங்க கீ போட்டு சம்மரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்னோட கீயும் காப்பி பண்ணி இதில் போடுறேன். இதில் புல்லட்டை தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் சம்மரிக்கு ஒரு பேரா யூஸ் பண்ணல, அதையும் இங்கே யூஸ் பண்ணுறேன். என்னோட இன்புட் கொடுத்துட்டு சம்மரைஸ் பட்டன் கொடுக்குறேன். ஸோ வந்து சம்மரைஸ் ஆகுது, என்னோட கீ வழியாக சம்மரைஸ் ஆகுது. ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கு. மீன் டைம் நான் வந்து ஓப்பன் ஏஐயோட ப்ரைஸிங் காமிக்கிறேன். இப்போ ப்ரைஸிங் ஓப்பன் ஏஐ போனீங்கனாலே வரும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ஸில் வந்து ஜிபிடி டர்போ தான் லேட்டஸ்ட் மாடல். ஸோ ஜிபிடி 4 டர்போ, ஸோ 0.01 கே டோக்கன், அதாவது 1000 டோக்கன். டோக்கன்னா என்னன்னா வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அப்ராக்சிமேட்டா 1000 டோக்கன்னா 750 வேர்ட்ஸ், அதுதான் வந்து அவங்களோட கால்குலேஷன்ஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ 0.01 கே பர் ஸோ 1 டோக்கனுக்கு இவ்வளோ டாலர். ஸோ அவுட்புட்டுக்கு வந்து 0.03. ஸோ இன்புட் பிளஸ் அவுட்புட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் நீங்கள் பண்ண பண்ண. ஸோ விஷன் ப்ரைசிங்னா வந்து இமேஜ், அதாவது இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட்டரும் இருக்குது சாட் ஜிபிடியில், அதுக்கு யூஸ் ஆகும். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் டாஸ்க்லாம் ஜிபிடி 4 இருக்குது, ஜிபிடி 3.5 தான் உங்களுக்கு சாட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷனில் இருக்குது. ஓகே, ஏடபிள்யூஎஸ் வந்து ஃப்ளோ டயக்ராம், யா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அது பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி ஓரளவுக்கு சாட் ஜிபிடியோட ட்ரைனிங் டேட்டா வந்து ஒரு 2023 ஏப்ரல் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கு. ப்ரோ வெர்ஷன், அதாவது ஃப்ரீ வெர்ஷன் வந்து ஒரு 2021 வரைக்கும் இருக்கு. அதை வச்சு அது ஃப்ளோ டயக்ராம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ
அப்படி பண்ணோம். அது இல்லாமல் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் பற்றி கேட்டதுனால ஏடபிள்யூஎஸ்லேயும் வந்து சாட் ஜிபிடியோட ஐ மீன் நாட் ஜஸ்ட் ஏடபிள்யூஎஸ் எல்லா கிளவுட் எல்லாருமே இப்போ இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதில் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கியூ சர்வீஸில் இப்போ வந்து ஒரு EC2 கிரியேட் பண்ணோம், ஒரு மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் கொடுத்தா அதுவே வந்து அந்த ப்ராசஸை பண்ணுது. நம்ம வந்து டெம்ப்ளேட் கோடு எழுதி இதெல்லாம் பண்ணணும் நம்ம, அதுவே வந்து கிரியேட் பண்ணது, நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணால் போதும். ஸோ அப்படியுமே பண்ண முடியும். ஸோ ஃப்ளோ சார்ட் மட்டும் கிடையாது, நம்ம ஏடபிள்யூஎஸ்ல டே டு டே கிரியேஷன் ப்ராசஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் கூட நம்ம NL மூலமாக ஜென்ரேட் பண்ண முடியும் அதோட டெம்ப்ளேட் கூட. ஸோ GPT 3.5. நான் கொஸ்டின்ஸ் வந்து ஃபைனலாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அசிஸ்டன்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதும், அது இல்லாமல் கோட் இன்டர்பிரிட்டர். கோட் இன்டர்பிரிட்டர்னா நம்ம வந்து ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணுறோம்னா அது அதோட என்வரான்மெண்ட்லேயே ரன் பண்ணி அவுட் புட் தரும். ஸோ அதோட எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். கோட் இன்டர்பிரிட்டர் வந்து உங்களுக்கு சாட் ஜிபியோட ஃப்ரீ வெர்ஷன்ல இல்லை, ப்ரோ வெர்ஷன்ல இருக்கு. பட் நான் வந்து இந்த பேக் எண்ட் வழியாக எப்படி அது நடக்குதுன்றதை காமிக்கிறேன். ஃபைன் டியூனிங் மாடல்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சாட்ஜிபிடி யூஐயில் வந்து இன்புட் அவுட்புட் கொடுக்க முடியாதுன்னு பேக் எண்ட் போகிறோம். பட் அப்பயுமே நம்மளுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வரல. எல்லா ப்ராம்ப்ட் டெக்னிக்கும் யூஸ் பண்ணியாச்சு, நம்மளோட டேட்டா கொடுத்தாச்சு, அப்பயும் யூஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த மாடலையே வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஃபைன் டியூன் பண்ணலாம்னா என்னன்னா நம்மளோட நம்ம என்ன கேட்குறோம், என்ன வரணும் அப்படின்றத நிறைய கொடுத்து இதுக்கேற்ற மாதிரி மாடலை வந்து உருமாற்றம் பண்ணுறோம், மியூட்டேட் பண்ணுறோம். மியூட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடல் மாறினதுக்கப்புறம் அப்புறம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப எல்லாமே ட்ரை பண்ணி லாஸ்ட் ஆப்ஷனாக பார்க்கணும். இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்பெடிங் மாடல்ஸ்னால் வந்து டெக்ஸ்ட்டை வந்து வெக்டராக மாற்றும், அதுக்கு சில பர்பஸ் இருக்குது. பட்டு இப்பயே சொன்னால் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு ஓகேங்களா. இதோட ப்ரைசிங் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் காமிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ரெஸ்பான்ஸ் வந்துச்சு பார்க்கலாம். ஓகே ஓகே, சம்மரிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இதுக்கும் யூஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது நம்மளோட ஓன் ஆப் ஓகேங்களா. பேக் எண்ட் வச்சு இந்த யூஐ நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம், இது சம்மரிக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸ்ட்ரீம்லெட் வந்து உங்களுக்கு அது யூஐ பேஸ் ஐ மீன் யூஐ பைத்தான் மூலிமா கிரியேட் பண்ணுறது, அது ரொம்ப ஐ மீன் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை கற்றுக்கோங்க. பட் மோர் மோட்டிவ் என்னென்னா நம்ம லாங் செயின் ஓப்பன் ஏஐ வச்சு பேக் எண்ட் என்ன பண்ணோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாங் செயின்லேருந்து கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் எடுத்துகிட்டு வரோம். இது எதுக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து சம்மரி பண்ணுற கண்டென்ட் வந்து நம்ம பெருசாக கொடுக்குறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல ஓப்பன் ஏஐ வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்புட்டோட சைஸுக்கு, பட் நம்ம வந்து ஒரு 1 crore வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சின்ன சின்னதாக பிரித்து தனித்தனியாக சம்மரி பண்ணி திரும்ப குரூப் பண்ணி திரும்ப சம்மரி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதை பிரித்து எப்படி டிவைட் அண்ட் ரூல் சொல்லுவாங்களே, அது மாதிரி பிரித்து 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 ஒன்றா சேர்க்குற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லாங் செயின் யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அன்லிமிட்டெட் கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது வழியா. ஸோ லாங் செயின் செயின் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து கொடுக்குறோம்ல, அதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கம்பைன் பண்ணி தரதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ ஓப்பன் ஏஐ கீயை நம்ம வாங்குகிறோம். ஸோ சம்மரைஸ் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மூணாக பிரித்து தனித்தனியாக வந்து போய் சம்மரைஸ் பண்ணி குரூப் பண்ணி அவுட்புட் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இதில் பண்ணுறோம், பட் வித் யூஐ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் திங் பண்ணலாம். இப்போ இன்புட் வந்து PDF-ஆக வாங்கலாம், வேர்டாக வாங்கலாம், எக்ஸலாக வாங்கலாம், இல்லை வேறு API-லேருந்து வாங்கலாம். ஸோ ப்ராசஸ் பண்ணலாம், அவுட்புட்டை வந்து மெயிலாக அனுப்பலாம், மெசேஜாக அனுப்பலாம்,
ஸோ என்னவா வேணா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்கு லாங் செயின் யூஸ் ஆகும். பெரஸ் மாடல் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணவும் செய்யலாம் ஓப்பன் ஏஐ வழியாக. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் ஏஐ, ஓப்பன் ஏஐ இதை பற்றியே பேசுகிறோம். அப்போ நம்ம வந்து ஏஐனா ஓப்பன் ஏஐ பற்றி தான் டிபெண்ட் ஆகிருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுக்கு காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் வந்து கூகுள் பார்ட் இருக்கு. ஸோ கூகுள் பார்ட் வந்து அவங்களோட பேக்எண்ட் மாடல் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாம் டூ இருந்தது, இப்போ வந்து ரீசெண்டாக ஜெமினி இருக்கு. பாம் டூ வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு மாடல், வேற ஜெமினி வந்து மல்டி மாடல். மல்டி மாடல் வந்து அது இமேஜ் டெக்ஸ்டையுமே புரிஞ்சுக்கும், ஆடியோவையும் புரிஞ்சுக்கும், அதை புரிஞ்சு இன்புட் தரும். அதை மல்டிபிள் மோடாலிட்டி, நாட் ஜஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ அப்படியே அவங்க மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சேட் ஜிபி சாரி கூகுள் பார்ட் வந்து அவங்களோட கூகுள் சர்வீஸோட இன்டெகிரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமெயில், இமெயில் அப்புறம் வந்து யூடியூப் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இமெயில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். நம்ம லாங் செயின் வழியாக நம்ம இமெயிலோட இன்டெகிரேட் பண்ணலாம். பட் கூகுள் பார்ட் வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் வழியாக மற்ற சர்வீஸோடையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில்ல இருந்தும் நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ வாட் இஸ் மை ரீசன்ட் இமெயில், இது பாருங்க. இது வந்து ஓன் நாலேஜ் இல்லை, நம்மளோட இமெயிலோட நம்ம லிங்க் பண்ணதுனால. ஸோ நம்ம இமெயில இன்பாக்ஸை பேஸ் பண்ணி அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, பாஸ்போர்ட் ஐ மீன் ஹெட்செட் ஆர்டர் பண்ணது வந்து எப்போ டெலிவர் ஆகுன்ற ஒரு இமெயிலை பேஸ் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கூகுளோட இதை வந்து லிங்க் பண்ணியும் நம்ம இது கூட கேட்க முடியும். ஓகே, ப்ரைவசி கேட்டிருக்காங்க. இது கூகுளோட சர்வீஸ் வந்து கூகுளோட இன்பாக்ஸ் எல்லாமே நம்ம கூகுளோட தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் பார்ட் வந்து கூகுளோடது. ஸோ வித்தின் கூகுளோட ப்ரைவசியில் தான் இது இருக்குது, கூகுளுக்கு வெளியில் போகாது. நீங்கள் கூகுள் ஆல்ரெடி வந்து கூகுள் மேப்பு யூடியூப்லாம் எவ்வளோ நம்புறீங்களோ அப்படி தான் இதையும் நம்பி ஆகணும். ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ கூகுள் அண்ட் ஓப்பன் ஏஐ பார்த்தாச்சு. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட க்ளோன் மாதிரி தான். ஓப்பன் ஏஐயோட எல்லா மாடலையும் மைக்ரோசாஃப்ட் எடுத்து அவங்களோட அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனி மாடல் கிடையாது. இது இல்லாமல் என்ட்ராபிக் இருக்கு, அவங்களும் வந்து ஓப்பன் ஏஐலேருந்து பிரிஞ்சு போனவங்க, அவங்களோட காம்படிட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரொப்ரியேட்டரி சாஃப்ட்வேர். ஓகே, நம்ம வந்து ஏன் ப்ரொப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் யூஸ் பண்ணாமல் எல்லாம் லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்கா, ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இருக்கானா? அப்படியும் இருக்கு. ஹக்கிங் ஃபேஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அவர் கம்பெனி இருக்கு, அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ யார் வேணால் ஓப்பன் சோர்ஸ் மாடல் பண்ணி அவங்ககிட்ட ஐ மீன் அவங்ககிட்ட கொலாபரேட் பண்ணோம்னா அது வந்து பப்ளிக் யூசேஜஸ்க்கு இருக்கும், ஃப்ரீ லைசன்ஸோட. ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாடலும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ சாட் ஜிபிடிக்கு ஈக்குவலாக லாமா டூன்னு இருக்குது, அது ஃபேஸ்புக்கோட ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பண்ண முடியும். அப்புறம் மிஸ்டர் பீனும் இருக்குது, அதுவும் அப்புறம் ஜெஃபயர்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது மினி மாடல்ஸ், அட்வான்ஸ் மாடல்ஸ் இருக்குது. நம்ம டாஸ்க் ஸ்பெசிஃபிக்காகவும் மாடல் பண்ண முடியும். இப்போ மெடிக்கல் ஃபீல்டுக்கு ரிலேட்டடாகவும் மாடல்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ஃபீல்டுக்கு மாடலாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டு மாடல் போனோம்னா ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அது மாதிரி தான் பண்ணோம். நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம்னா அந்த மாதிரி டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸும் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம மாடல் வந்து தேவையான மாடலையும் எடுக்கலாம். ஸோ மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து என்னதான் ஃப்ரீயாக இருந்தாலும் அதை நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட் ஜிபிடி வந்து அப்ராக்சிமேட்டாக 100 GB கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். ஸோ 100 GB இருக்கு அப்படின்னா அதை வந்து ரன் பண்ணணும்னா உங்களுக்கு ரேமே 100 GB இருக்கணும், அந்த அளவுக்கு லோக்கல்ல பண்ண முடியாது. ஸோ நீ கிளவுட்ல போயிட்டு தான் ரன் பண்ண முடியும், அதுவும் ஜிபியூல தான் ரன் ஆகணும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் லாமா 2 எடுத்துக்கிட்டீங்கனா 100 GB ரேம் வேணும். ஸோ கிளவுட்ல தான் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காசு ஆகுதான் செய்யும், அதை நீங்க பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு. ரெப்ளிகேட்னு போனீங்கன்னா ரெப்ளிகேட் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸை அவங்க கிளவுட்ல போட்டு தராங்க. ஸோ வந்து கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பே பண்ணலாம். ஓப்பன் ஏஐ வந்து உங்களுக்கு மாடலுக்கும் காஸ்ட்லி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் காஸ்ட், அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்.
ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறது. இது இல்லாம வந்து ரீசெண்டா வந்து ஓப்பன் ஏஐ வந்து அவங்களோட நம்மளோட இன்புட் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னல, நம்மளோட இன்புட் எப்படி எடுக்கணும் அதே டைம்ல வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அசிஸ்டன்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து நீங்க வந்து சாட் ஜிபிடியோட பிளஸ் வெர்ஷன் நீங்க பார்க்க முடியும். பட் இப்போ என்கிட்ட சாட் ஜிபிடி பிளஸ் இல்லை, பட் அது எப்படி பேக்ல ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து எது பண்ண முடியாதுன்னு நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி பிளஸ்ல என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறேன். கிரியேட் ஏ ஃபைல் அபவுட் அப்துல் கலாம். ஸோ பட் இதால் ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது, உங்களுக்கு டெக்ஸ்ட் தான் அவுட்புட் வர முடியும். ஏன்னா வந்து இது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு அவுட்புட் மட்டும் தான் தர முடியும் ஃப்ரீ வெர்ஷனில். பட் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதில் நம்ம வந்து ஒரு பைத்தான் கோடு ஜென்ரேட் பண்ண சொல்லி அதை ரன் பண்ணி பிப்டி ஃபைல் பண்ண முடியும் ஃப்ரீ வெர்ஷனில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் பைத்தான் வித் அபோ கிரியேட் PPT file. So okay. So Python code create பண்ணிச்சு, அதை நான் சேவ் பண்ணி ppt.py அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். பட் அந்த ப்ராம்ப்ட்லேயே உங்களுக்கு வந்து pip install python pptன்னு இருக்கும், அது வந்து டிபெண்டன்ட் பேக்கேஜ், அதையும் நீங்கள் காப்பி பண்ணி கமெண்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. அது டிபெண்டன்சி, அதுக்கப்புறம் ஆக்சுவல் கோட் இருக்கும், அதை காப்பி பண்ணி பைத்தான் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பிபிடி ஃபைல் கிரியேட் ஆகிடும். அது என்னவா கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன். ஐ திங்க் நான் அந்த கோடு முழுசாக ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, அது ரன் ஆகி முடியறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கு. சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அப்துல் கலாம் பிரசன்டேஷன் பிபிடி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே பாருங்க, உங்களுக்கு சைட் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இதை வந்து நம்ம கோடு கிரியேட் பண்ணி நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறோம். பட் சாட் ஜிபிடி பிளஸ்ல வந்து அவனோட ரன்னிங் என்விரான்மெண்ட் இருக்கு, அவனே வந்து ஃபைல் வேணும் அப்படின்னா கோடு கிரியேட் பண்ணுவான், இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுவான். பட் அவனோட என்விரான்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைல வந்து லிங்காக கொடுப்பான், பிபிடியோ எக்ஸலோ எதுவாக இருந்தாலும். இல்லை நம்ம வந்து நம்ம நார்மலாக பைத்தான்ல சம் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுவோம்ல, எல்லாத்தையுமே வந்து அவனே கோடு டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கோடு கிரியேட் பண்ணி அவனோட என்விரான்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரியும் அவன் பண்ண முடியும். இதை வந்து நம்ம பேக்கெண்டா நான் ஓப்பன் ஏஐ கீ சொன்னால அது வழியாகவும் பண்ண முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் டாட் ஓப்பன் ஏஐ போயிட்டேன். நம்ம கோடிங் எழுதியும் பண்ணலாம், பட் அந்த கோடிங்கோட
யூஐயும் அவன் தரான். ஸோ அந்த யூஐ வழியாக நான் டெஸ்டிங்காக இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ நான் அசிஸ்டன்ட் போகிறேன். பிளே கிரவுண்டில் போனீங்கன்னா அந்த 3.5 சாட் ஐ மீன் ஜிபிடி 3.5 ஜிபிடி 4 எல்லா மாடலையுமே நம்ம செலக்ட் பண்ணி இன்புட் அவுட் கொடுத்தோம். சாட் ஜிபிடி யூஐ மாதிரியும் இங்கே பண்ண முடியும். ஸோ ஆனால் அதில் அது 3.5 மாடல் தானே வரும். இதில் மற்ற மாடலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்துடுறான்னு சொன்னால அசிஸ்டண்ட்டில் வந்து நம்மளோட இன்புட்டும் கொடுக்கலாம், கோட் இன்டர்பிரிட்டரோட ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வச்சு எப்படி கோட் எழுதலாம்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம பேக் எண்ட்லேயும் கோடு வழியாக வச்சு நம்ம யூஐ பண்ணலாம். டெஸ்டிங்காக அவனோட யூஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிரியேட் பண்ணும் போது இந்த ஆப்ஷன்ஸ் தான் காமிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடி 4 மாடல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாடல்னு ஸோ டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, வேற ஏபிஐலேருந்து இன்புட் எடுக்கலாம் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நீங்கள் அந்த ஏபிஐ கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு பர்சனோட ஏஜ் கேட்குறீங்க, அது மூலமாக அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கால்குலேட் பண்ண சொல்லலாம். அதுக்கு நீங்கள் கால்குலேஷன் எழுதலாம். வர அவுட்புட்டை வச்சு சம் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும்னா நம்ம டூல் எழுதலாம், கஸ்டம் டூலும் எழுதலாம். அவனோட டிஃபால்ட் சில டூல்ஸும் இருக்குது. ஸோ அது வேணா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டூல் போடலை, கோட் இன்டர்பிரிட்டர் செக் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கோடு கிரியேட் பண்ணிச்சுன்னா இல்லை ஒரு ஆக்ஷன் சொன்னா அதுவே வந்து கோடு கிரியேட் பண்ணி அதோட என்விரான்மென்ட்ல ரன் பண்ணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ரிட்ரீவல் ரிட்ரீவல் வந்து ரிட்ரீவல் என்னன்னா வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை ஐ மீன் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி சம் ஜென்ரேஷன் நடக்கும் அதோட ஓன் கண்டென்ட் இல்லாமல். அதையும் செக் பண்ணிக்கேன். ஸோ நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி தான் நான் வந்து ஒரு பேரா காமிச்சிட்டு இருந்தால இந்த வெபினார்ல. ஸோ அந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதில் வந்து நான் இன்புட் கொடுக்குறேன். கிவ் மீ ஃப்ரம் கண்டென்ட் ஐ அப்லோடட், ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து யுவர் கொஸ்டின் ஜென்ரேட்டர் கொடுத்துருந்தேன். ஸோ ஜெமினி மாடல் பற்றி தான் அந்த பேரா. ஸோ அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் வராது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கோட் இன்டர்பிரிட்டரும் கொடுத்தோம்ல, கோட் இன்டர்பிரிட்டர் பேஸ் பண்ணி சம் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ வந்து அபவ் கண்டென்ட்டை வந்து பிபிடியா மாத்தி பிபிடி ஃபைல் லிங்க் கேட்கலாம். இதுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகும். கோட் ஜென்ரேட் பண்ணி அதை ரன் பண்ணி அதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணும். ஸோ பாருங்க, கோட் இன்டர்பிரிட்டர் தான் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ நான் நான் ஏற்கனவே காமிச்சிடலாம் அந்த மாதிரி பிபிடிஎக்ஸ் கோடு ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட என்விரான்மெண்ட்டில் அதுவே ரன் பண்ணும். நம்ம என்விரான்மெண்ட் இல்லை, அதுலேயே ரன் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபைலை அதுவே கொடுத்துரும். ஸோ ப்ரெசன்டேஷன் டாட் பிபிடிஎக்ஸ் அந்த ஃபைலோட லிங்க் கொடுத்துச்சு. அது இன்னொரு யூஐ ஸ்க்ரீனில் இருக்கும், அங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் கிரியேட் பண்ணதுலாம். ஸோ இந்த மாதிரி அதோட என்விரான்மெண்ட்லேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஓவராலாக சம்மரைஸ் பண்ணோம்னா நம்ம ஏஐயை வந்து எக்ஸிஸ்டிங் மாடலை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்மளோட இன்புட்டை கொடுத்து பார்க்கணும், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படியும் ஒர்க் அவுட் ஆகலையா அந்த மாடலை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து
இன்புட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதோட பேக்எண்ட் எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் இன்புட் ஏபிஐஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸோ இன்புட் கொடுக்கலாம், ஏபிஐஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸோ அவுட்புட் கொடுக்கலாம், அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ நம்மளோட டேட்டா கொடுக்கணும்னா இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம ஃபைலையும் அப்லோட் பண்ணி கொடுக்கலாம், சம் எக்ஸிக்யூஷன்ஸ் அதுவாக நடக்கணும் அப்படின்னாலும் கோட் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாமே பண்ணலாம். நான் ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன், பட் இது ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக யூஸ் பண்ணுவோம் ஏஐ வேர்ல்டுக்குள்ள போனோம்னா. ஓகே, தேங்க்யூ. இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் வாங்கிக்கிறேன். Oh, yeah, super, Bye. Arun. Yeah, sure, please go into the questions. தேங்க்ஸ் அருண், நான் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன் ஜென்ரல் எந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னீங்க அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் கேசஸ், பட் இன் ஜென்ரல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சாட் ஜிபிடியை ஆர் ஜென்ரேட்டிவ் ஏ எல்லா ஃபார்ம்லாம்? ஃபீல்ட்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்கூல் கிட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ்லேருந்து டாக்டர் வந்து ஒரு பெரிய கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸை படிக்க முடியலன்னா அதை சம்மரைஸ் பண்ணுறதுலேருந்து, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுலேருந்து, ஒரு பேரா பெரிய கண்டென்ட்லேருந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டாக மாற்றணும்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக மாற்றலாம். அப்புறம் ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து இப்போ ஸ்டாக்ல நிறைய ஏபிஐஸ் இருக்குன்னா அதுல இருந்து சம் இன்ஃபர்மேஷன் கேட்கறது, டீச்சர் வந்து ஒரு புக்கை ஃபுல்லா கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அதை கரெக்ஷன் பண்றதுல இருந்து நீங்க எந்த டொமைன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற சினாரியோட ஈவன் டெவலப்பர்ஸ்க்கு கோடிங் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் டு ஐடி. ஐடியில வந்து எங்களுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் டூ சீக்வல் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் கொரி எழுதாமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ நான் காமிச்ச தெரியுமா மேக்ஸில் அதிக மார்க்ஸ் எடுத்தது யாருன்னா அது கொரி வரும், அந்த கொரியை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து கோடிங்லேயும் அதாவது டேட்டா பேஸோட லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம கொரி அடிக்க தேவையில்ல, ஊ ஸ்கோர்டு மோர் மார்க்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அதுவே இப்போ ஆரக்கல் டேட்டா பேஸில் போயிட்டு கொரியாக மாறி அவுட் புட் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு சார்ட் பைத்தான் ப்ரோக்ராமாக மாறி சார்ட்டும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறதே அது பண்ணும், டெக்ஸ்டாக கொடுத்தோம்னா சார்ட் கூட வரும் டேட்டாபேஸ்ல இருந்து. ஐ மீன் இட்ஸ் மோர் ஓவர் ரீப்ளேசிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் தானே வரும் இல்லையா? அண்ட் இது நான் ஒரு அனலிசிஸ். எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்க டெவலப்பரா வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பேஜும் எடுத்துட்டு வரும். பட் ஓவராலா நான் ஒன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த சாட் ஜிபிடி வந்து நம்ம அதோட ரெஸ்பான்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், நீங்க எந்த டொமைன் போனாலும் வர ரெஸ்பான்ஸ் கரெக்டா இல்லையான்றதை நீங்க வெரிஃபை பண்ணணும், நீங்க ஒரு மேனேஜர் மாதிரி. பட் நீங்க வந்து பண்ண வேண்டிய டைம் தான் அதை சேவ் பண்ணணுமே தவிர வர ரெஸ்பான்ஸை நம்ம பிளைண்டா நம்ப முடியாது. நம்மளுக்கு டாக்டர்னா டாக்டருக்கான நாலேஜ் இருக்கணும், ஸோ அது பண்ற அதை வந்து அசிஸ்டண்டா யூஸ் பண்ணணும். கோடர்னா கோடிங்கான நாலேஜ் இருக்கணும், வர ரெஸ்பான்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கூட நான் வந்து பிபிடி கோட் எடுத்தேன், பட் வந்து அது கரெக்டாக வந்ததுனால ரன் பண்ணிட்டேன், அதில் ஏதோ சின்னதாக மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது வந்தது கரெக்டான்ற வெரிஃபை பண்ணுற நாலேஜ் எனக்கு வேணும். பட் டைம் சேவிங்க்கு தான் அதை யூஸ் பண்ணுமே தவிர வர ரெஸ்பான்ஸை அப்படியே நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. ஈவன் ஃபார் டேட்டா அனாலிஸ்ட்களுக்கு வர சார்ட்டை அப்படியே பிலீவ் பண்ணக்கூடாது, நம்ம சார்ட்டி தான் பண்ணோம்னு நினச்சோமோ அதை வந்து சீக்கிரம் பண்ணி தருது. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் தான் இந்த ஏஐலாம். தேங்க் யூ. யாரும் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம உங்க இன்ட்ரோடக்ஷன் பேசல, ஸோ உங்க பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்றத பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறீங்களா? ஓகே ஷூர். நான் வந்து 4 இயர்ஸாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக. ஸோ என்னோட கரியர் வந்து நான் டெஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன், மூவிங் இன் டு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் தான். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 1 இயராக ஜென்ரேட்டிவ் பேஸ்டு சம் யூஸ் கேசஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரீ டைமில் என்னோட யூடியூப் சேனலில் சம் ப்ரோக்ராமிங்காக நான் டீச் பண்ணுவேன், அக்சஸபிலிட்டி சேனலில். சூப்பர். சேனல் நேம் என்னது? அக்சஸ். அக்சஸபிள் ஏஐ. அக்சஸபிள். சூப்பர், தேங்க்ஸ் அருண். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு ஃபார் அபிலாஷ். அபினாஷ் கேட்டிருக்காரு, ஸோ ஹவு வி கேன் ஃபைண்ட் த லோடிங் டைம் டு ஜென்ரேட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ் நவ். லோடிங் டைம் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும்? ஏன்னா ரொம்ப நேரம் இல்லை, அதுக்கு அதுக்கு ஏதாவது அது வழி நம்ம இருக்கணும். ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பண்ணும்போது நம்ம சம் டைமர்
ப்ரோக்ராமில் எழுதி இத்தனை செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சாட் ஜிபிடி யூஐயில் அப்படி இல்லை, பட் ப்ரோக்ராம்டையும் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஷூர். அருண், திஸ் இஸ் ரகு. இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன், ஐ ரியலி லைக் இட். திஸ் கொஸ்டின்ஸ் கோன் பி அடிஷன் டு சங்கீதாஸ் கொஸ்டின். ஓகே, இஃப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் செக்டர். ஓகே, ஐ எம் ஒர்க்கிங் இன் பேங்க் செக்டர். சாட் ஜிபிடி ஆர் யூ நோ த இன்சிலி த சாட் பாட், ரைட்? சாட் பாட் இஸ் அ வெரி குட் டூல் ஃபார் என் ஆர்கனைசேஷன், பேங்க் ஆர்கனைசேஷன், இல்லையா? ஸோ சிமிலர் லைக் தட், பேஸ் ஆன் சாட் ஜிபிடி, இஃப் ஐம் கோயிங் ஃபார் இன் ஆர்கனைசேஷன், கேன் ஐ டெல், ஓகே, தீஸ் ஆர் த ப்ராஜெக்ட் ஐ டிட் இன் சாட் ஜிபிடி, தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ கேன் ஆட் வேல்யூ டு யுவர் ஆர்கனைசேஷன், தீஸ் ஆர் த ப்ராஜெக்ட் ஐ கேன் டூ இன் யுவர் ஆர்கனைசேஷன், கேன் ஐ டெல் லைக் தட்? You are asking like in banking scenario, what are the use cases? Is that Yeah, interesting? banking scenario, what is this case? Or any organization. You can take example, you worked on some organization. You can choose any domain yourself, and you can explain to me what is the example for using the ChatGPT. For example, if you take telecommunication industry, like many people are making long conversations. But to get some insight from the long voice conversation, it is difficult, right? So we can use this generative models to convert it into text and get some insights from it so that we can like improvise future calls. So this unstructured data processing and getting insights might be one of the use cases. Okay, so last time Samsung had some issue, right? Like they're using ChatGPT. The ChatGPT saw all the transaction about Samsung. So how is the security wise, how they protect it? Yeah, ChatGPT is from OpenAI. It depends on how we believe a company. Like if we don't want to believe OpenAI, as I said, there are other open source models available. We can take those models and we can run in our infrastructure, either in on-prems or in one of the cloud. We can run with the secured environment. There are other options also. Oh, got it, Arun. Thank you. Yeah, the feedback form on the chat panel again. So please feel free to give your feedback, audience, and few more questions in the chat, Arun. So one on the tip, is the arc useful arcum fresher ka la experience to people ka ellarkumeva? நான் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா கவர் பண்ணேன். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷர் லெவலில் யூஸ் ஆகும். நீங்கள் எந்த டொமைனில் இருந்தீங்கனாலும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வழியாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்லோவாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோல் வரும், ஏன்னா நீங்கள் கோடிங்க்கு ஈக்குவலாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வருது. நீங்கள் எப்படி கண்டிஷன்ஸ்லாம் வச்சு கோட் எழுதுறீங்களோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட்லேயும் வந்து இன்னும் அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் தெரியுது, ஆல்ரெடி ஒரு டொமைனில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிஸ்டா இருக்கீங்கன்னா உங்களோட கரியர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். டேட்டா அனலிஸ்ட் பிளஸ் ஏஐ இந்த இந்த ஜென்ரல் ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களோட டாஸ்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் யூஸ் பண்ணும். ஸோ டொமைன் ஸ்பெசிஃபிக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பெஷலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர், தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் யா கோ ஹெட் ப்ளீஸ். அருண், ஒரு கொஸ்டின், லைக் இப்ப ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலியமா வந்துட்டு லைக் கேஒய்சிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லைக் ஆட்டோமேஷன்ஸ், லைக் ஓசிஆர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு சில செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, அது பேங்கிங்கா இருக்கட்டும் இல்ல ஈவன் டிராவல் டூரிசமா கூட இருக்கட்டும், ஒரு பேசிக் கேஒய்சிஸ் இருக்கும், ஆதார் கார்டா இருக்கட்டும் இல்ல பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் சம்திங். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம லைக் ஆட்டோமேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இதுல வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இருக்கா? கண்டிப்பா. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி ஓசிஆர் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். முதல்ல ஆதார் கார்டா இல்லைன்னு தெரியாது, பட் வந்து இப்போ நீங்க ஜெம்னி மாடல்ஸ்ல ரீசெண்டா கூகுளோட மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ஸ்பெசிபிக் கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதார் கார்டோட இமேஜ் கொடுத்துட்டு கிவ் மீ 4 digits ஆஃப் திஸ் ஆதார் கார்டு நம்பர், லாஸ்ட் 4 digitsனா அது மட்டும் எடுத்துட்டு வரும். அதை நம்ம ஒரு டிபியில போட்டு கூட ப்ராசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து எனி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் நம்ம குறி பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதுக்கு தான் இப்போ மல்டி மாடல் வந்திருக்கு, வீடியோ பிளஸ் டெக்ஸ்ட், ஆடியோ பிளஸ் டெக்ஸ்ட். ஸோ ஒரு ஆடியோ கொடுத்துட்டு அதுலேருந்து சம் இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். ஸோ ஒரு கான்வர்சேஷன்லேருந்து இருக்கலாம், ஒரு இமேஜஸ்லேருந்து இருக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் பண்ண முடியும், ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக நான் வந்து ஒரு சினாரியோ பார்த்தேன், ஐ திங்க் சென்னையிலேயே கூட இருக்கு. சிசிடிவி கேமராலேருந்து உங்களுக்கு பைக்கில் போகிறாங்க அப்படின்னா சிக்னலில், சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க வித்தவுட் சிக்னல் விழுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, அவங்கள கேப்சர் பண்ணி அதுலேருந்து அந்த நம்பர் போர்டை வந்து கிராப் பண்ணி அதில் இருக்கிற நம்பர்ஸ், ஐ மீன் அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பர் வழியாக அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் கட்டணும்னு மெசேஜ் போகிற மாதிரி இது ஆட்டோமேஷன் ப்ராசஸாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதை பண்ணும்போது கேஒய்சியுமே பண்ண முடியும். ஓகே தேங்க் யூ. ஸோ இது இதே வந்துட்டு இப்போ ரியல் வேர்ல்டு நடக்குது, வாட் அபவுட் மெட்டா வேர்ல்டு? லைக் நம்ம ஒரு டிஜிட்டல் ட்வின் அந்த மாதிரி ஒரு 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 இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்றப்ப வந்துட்டு இதோட ஃபியூச்சர் அதுலேயும் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கூகுள் மேப்ஸில் போடுறப்ப வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் வி யூஸ் ரூட்ஸ், பட் வந்துட்டு அங்கே ரியலாகவே என்ன போயிட்டு இருக்கு, லைக் ஒரு ஏர்க்ராஃப்ட் லேண்ட் ஆகுதா இல்லை அங்கே வந்துட்டு ஒரு டிராஃபிக் இருக்கா அப்படின்றது நம்ம வந்துட்டு ஓவரால இப்போ கிடைக்கிற ஏபிஐஸ் வெதர் இட்ஸ் கூகுள் ஆர் எனி திங் சில கலர் கோட்ஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். பட் ஹவு திஸ் வில் பி த எவல்யூஷன், லைக் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள ஒரு மெட்டா வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு எப்படி அது உள்ள வரும் அது? அதுவுமே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுன்றீங்கன்னா சாட் ஜிபிடியில் வந்து இல்லை ஓப்பன் ஏஐயில் வந்து நீங்கள் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டை கிரியேட் பண்ணணும். இந்த சினாரியோவெலாம் நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்குது, இந்த மாதிரி ஜியோ லொக்கேஷன்ஸ் இருக்குது, இந்த சினாரியோவில் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, இதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதால் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் நாலேஜ் ஓகே அது கொடுக்கணும். ஓகே அண்ட் ஹவு அபவுட் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ப்ரோக்கரேஜிங் கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா லைக் சில ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு ப்ரெடிக்டிவா ஆல்ரெடி அதுக்கு அல்காரிதம்ஸ் இருக்கு பட் ரியலா அது நடக்கல, பட் ஃபியூ பீப்புள் லைக் சின்ன சின்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுடுறாங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் அல்காரிதம்ஸ் வச்சுட்டு சில டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டில் தே ஆர் மெயின்டைனிங். ஸோ இது எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஃபியூச்சர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு மாடல், எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் வந்து அட்வான்ஸாக பண்ணணும்னும் போது அந்த மாடலை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. மேலோட்டமாக நம்ம இதில் ஸ்டாக்கை பற்றி கேட்கலாம், பட் டீப்பாக வந்து அதை பண்ணணும்னா ஸ்டாக் ரிலேட்டட் மாடல்ஸை தான் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ ஸ்டாக் ரிலேட்டட் டீப் லேர்னிங் மாடல்ஸ் வழியாக ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம், அது தனி ஏரியாவாக அதுக்கான மாடல்ஸ் இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ அருண் ஓகே ஒன்று அருண், ஒரு கொஸ்டின். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கார்த்திக். அண்ட் இனி ஃபியூ அரவிந்த் ஒரு கொஸ்டின்ஸ் கொஸ்டின், இப்போ டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிபிடி அண்ட் சேட் ஜிபிடி, லைக் பிரைவேட் ஜிபிடி, லோக்கல் ஜிபிடி? ஜிபிடின்றது வந்து ஒரு மாடலோட நேம், மாடல் மீன்ஸ் அது ஒரு லாஜிக், ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங். சேட் ஜிபிடி வந்து ஓபன் ஏஐ கம்பெனி வந்து இந்த யூஐ கிரியேட் பண்ணியிருக்கல, அந்த யூஐயோட பேர் தான் வந்து சேட் ஜிபிடி, அந்த ஆப் அப்ளிகேஷன் பேர் சாட் ஜிபிடி, மாடல் பேர் ஜிபிடி. சோ இட் இஸ் லைக் எஸ்கியூஎல்ன்றது காமன், ஆர்டிபி லைக் ஆரக்கிள்ன்றது ஒன்னு கிரியேட் பண்ணது, அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா. ஓகே சூப்பர். அண்ட் உங்க யூடியூப் சேனல் நேம் கேட்டிருக்காங்க, உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை மட்டும் ஒரு தடவை காமிக்க முடியுமா? உங்க யூடியூப் சேனல் லிங்க் போட்டு, சோ தட் பீப்பிள் வில் பி ஏபிள் டு கோ அண்ட் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே நான் சாட்ல போடுறேன். பாலச்சந்திர அது வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் தான் வந்து இங்க மாடல்ஸ் பண்ணோம். ஸோ அது நீங்க எப்படி ஆட்டோமேட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஸோ ஐ மீன் பேட்ச் பேட்சா டேட்டா எடுத்து அதை ப்ராசஸிங் பண்ணி திரும்ப அவுட்புட் வரணும். ஸோ நான் லாங் செயின் சொன்ன தெரியுமா, ஸோ எப்படி உள்ள வரணும் எப்படி வெளியில வரணுன்றத நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற லாஜிக் தான் பண்ணணும், பட் அந்த டாஸ்க் அந்த ப்ராசஸிங் தான் வந்து இங்க நம்ம சாட் ஜிபிடியில பண்றோம். ஸோ டிஃபால்ட்டா நம்ம பண்ண முடியாது, நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம முன்னாடி பின்னாடி அந்த இதெல்லாம் எழுதணும். ஓகே அருண், ஒன் மோர் திங். அருண் எஸ் கேன் யூ ஹியர் மீ? சொல்லுங்க.
Yeah, excellent session. Thanks for the session. So, either nice streaming data related question based on that, like, as we know, right? Like, we grab the data, we process it, but ChatGPT will do, like, it takes some time to process it. Like, maybe, like, I see that, like, it takes some time because, like, the streaming data is instant of processing, needs the response. So, is there anything that we can we like see the lack of performance when we are specifically taking the streaming data? So, that is. இப்போ நீங்க பாக்குற சாட் ஜிபிடி இல்ல கூகுள் பாட் எல்லாம் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரன் ஆகுது. இப்போ நீங்க வந்து இதை விட டபுள் டைம்ஸ் இல்ல 10 times ஃபாஸ்டர் இன்ஃபரன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதுல மாடல் லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும்ல. இப்போ இது 10 seconds ரெஸ்பான்ஸ் வருது, உங்களுக்கு 1 secondல வேணும் அப்படின்னா நீங்க AWSல போயிட்டு இவங்க யூஸ் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 10 GPUs யூஸ் பண்றாங்கன்னா நீங்க 100 GPUs பர்ச்சேஸ் பண்ணி, ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் தான், மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கும் போது 10 times ஃபாஸ்டர் இன்ஃபரன்ஸ் வரும். உங்களுக்கு யூஸ் கேஸ் அப்படி இருந்தா பண்ண முடியும், மோர் காஸ்ட் ஆகும். ஓகே, அட் எனி காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது. வி கேன் இன்க்ரீஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் பட் பேஸ்ட் ஆன் தி காஸ்ட் தட் வாட் வி நீட் டு பே, தட் மேட்டர்ஸ். ஆமா, தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அருண் அருண் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்ப வெப்சைட்ல எல்லாம் சாட் பாட் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் எல்லாம் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து இந்த ஓபன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா, என் கம்பெனியை பத்தின டேட்டா எல்லாம் நான் ஃபீட் பண்ணுவேன் அந்த ஓபன் ஏஐக்கு. எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு PDF ஃபார்மெட்லயோ இல்ல டாக்குமெண்ட் ஃபார்மெட்லயோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசர் எப்பெல்லாம் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கறாங்களோ அந்த இதுல இருந்து எடுத்து கொடுக்கணும், அந்த கண்டென்ட்ல இருந்து. அது மாதிரி ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரி எனக்கு ரெக்குயர்மென்ட் இருக்கு. process பண்ணனும் அப்படி என்ன சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, அது நம்ம வெப்சைட்ல தான், நம்ம வெப்சைட்ல ஒரு சாட் பாட் இருக்கும், அதுல யூசர்ஸ் ஏதாச்சும் क्वेश्चन கேட்கலாம் அந்த கம்பெனி பத்தி, இது எப்ப ஆரம்பிச்சது, எவ்வளவு ஓல்டான கம்பெனி, அது மாதிரி. அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு நோட்ஸ் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணல நம்மளோட இன்ஃபர்மேஷன், அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டால அந்த மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து क्वेश्चंस கேட்கலாம். ப்ரோக்ராமேட்டிக்கா அப்படி ஒரு ஆப் பண்ணி நான் ஸ்ட்ரீம்லெட் ஆப் பண்ணல, அந்த மாதிரி ஒரு சினி மினி டெம்ப்ளேட் ஆப் மாதிரி பண்ணி அதை வந்து நம்ம வெப்சைட்டோட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணணும், பட் இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே ரெடிமேடாக உங்களுக்கு ஒரு ஆப் யூஐ வழியாக கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணி ஒரு ஆப் பில் பண்ணி இன்டெகிரேட் பண்ணும். ஓகே. ஸோ எஸ் ஐ திங்க் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். So, yeah, thanks everyone. So, actually, I'm out Christmas vacation, but still, don't want to miss the session. Yeah, and session is very important. And since the number of people joined today also, so, if you want to talk to Arun, you can join and then further meetups. And thanks to Arun, in the details வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு அப்படியே தெரியாமல் போய் 100% நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. பர்சனலாக எனக்கு எங்கே யூஸ் பண்ண அந்த PPT கிரியேட் பண்ணுறதுலாம் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் தமிழ் மூவிக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து இட் வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணுன்ட்டு கண்டிப்பாக எனக்கே தெரியுது. ஸோ அருண், கண்டிப்பாக நம்ம வில் ஒர்க் மோர் ஆன் திஸ், நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைம். And thanks everybody for joining in big numbers. And evlo number varadhe namak theriyudhu evlo per vandhu illa interested ah irukku antu. So kandipa nama predictive and the ChatGPT and the course vandhu nama start pannuvom future la. And yeah, so that's it from my end. So feedback form vandhu na nama group la share pandren, please you can give your feedback about the session so that namak eppadi next idhila enna mari session kondu varalam, indha idhu eppadi irundhuchu nammala therinjikka mudiyum. So thank you. And then ungalla yarukavathu if you want to talk about edha session kudukkanum indha maari knowledge share pannona neenga nama team reach out pannunga. So we will give a session. So thank you and merry Christmas everybody. Bye bye. Thanks Jay. Thank you. Thank you. Thank you. Thanks everyone. Thank you. Thank you.